அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அண்ட் ரின்மியூட்னி பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கே இருக்குன்னா யூனிட் செவனில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் கீழ் வருது ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஐஎன்ஏவுடைய ஃப தலைவராக சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை ஏற்றாரு அதுக்கப்புறம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தினார் அதாவது ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அதை வந்து ஏற்படுத்தினார் அதன் மூலமாக அதாவது இந்த அச்சு நாடுகள்லாம் அவருக்கு நட்பு நாடுகளாச்சு அப்புறம் இந்த பிரிட்டிஷ் நா பிரிட்டிஷ் அப்புறம் அதோடைய கூட்டணி நாடுகள்லாம் எதிரி நாடுகள் அதனால் அவங்க மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றுறாரு பார்த்தோம் இல்லையா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஜூலை சிக்ஸ்த் ஓகே ரேடியோவில் உரையாற்றினார் ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் அதில் தான் நம்ம காந்திஜி அவர்களையும் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படியெல்லாம் அழைத்தார்கள் ஸோ இதன் இதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம் லாஸ்டில் அதாவது இம்பால் போர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா போர் தாக்குதலுக்காக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ரிமெம்பர் இம்பால் கேம்பெயின் அதாவது இம்பால் ஆர்மி அட்டாக் அதாவது இம்பால் அப்படிங்கிறது மணிப்பூருடைய தலைநகரம் அதை நோக்கி தான் சுபாஷ் சந்திர போஸுடைய ஐஎன்ஏவும் ஜப்பான் ஆர்மியும் இணைந்து தாக்குதல் நடத்த வந்துட்டு இருந்தாங்க அதோடைய அந்த படைக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம் ஷா நவாஸ் அப்படின்றவர்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஷா நவாஸ் தான் போர் நடத்திட்டு வழிகா அதை தலைமையேற்று நடத்திட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ இப்போ இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இம்ஃபால் கேம்பெயினுக்கு வந்து தலைமை தாங்கிட்டு இருந்த நவாஸ் ப்ளஸ் இதர படைவீரர்கள் இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தோம் அந்த இம்ஃபால் கேம்பெயின் வந்து தோல்வியில் முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஜப்பான்காரங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்க்கு படைக்கு சரணடைஞ்சிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு வார் டூ முடிஞ்சிருச்சு ஜப்பான் தோத்துருச்சு அதனால் அந்த இம்ஃபால் கேம்பெயினில் வந்த ஜப்பான் படைகள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இம்பால் கேம்பைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்குதல் நடத்த முடியலை அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதனால் இப்போ ஷானவாஸ் இருக்காருல்லையே அதை தலைமையேற்று நடத்திட்டு இருந்த ஷானவாஸ் ப்ளஸ் உட்பட வீரர்கள் எல்லாமே பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படுறாங்க இவங்களுக்கு எதிராக ஒரு ராஜ துரோக வழக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடுக்குது ஓகேவா இனிதான் ஐஎன்ஏ மீதான விசாரணை தட் இஸ் கால்ட் அஸ் ஐஎன்ஏ ட்ரையல் ஓகே தட் இஸ் கால்ட் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் ஓகே இப்போ இந்த விசாரணை எங்கே நடக்குது அப்படின்னா ரெட் ஃபோர்டில் நடக்குது ஓகே செங்கோட்டையை வச்சு தான் இந்திய இந்தியன் நேஷனல் ஆர்மியோடைய விசாரணையெல்லாம் நடக்குது ஸோ இந்த இதில் குற்றவாளிகள் சும குற்றவாளிகளாக சுமத்தப்பட்ட வீரர்களுக்கு ஆதரவாக இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள சட்ட நிபுணர்கள் ப்ளஸ் பெரும் தலைவர்கள்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க ஓகே அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்பு தன்னோட வக்கீல் பணியை விட்டவர் திரும்ப இந்த ஐஎன்ஏ விசாரணைக்காக இந்த சானவாஸ் மற்றும் இந்த வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு வக்கீலாக களமிறங்குறார் ஓகே இருபது வருடங்களுக்கு முன்பு அவர் தன்னுடைய வக்கீல் தொழிலை விட்டுட்டார் நான் கோப்பரேஷன் மூமெண்ட் நடந்தது இல்லையா அப்போ அவங்களுடைய டைட்டில்ஸ் லாயர் டைட்டில்ஸ் அப்புறம் அவார்ட்ஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் துறந்தாங்கன்னு ஸோ அதே அந்த அப்போ அவர் வந்து தன்னுடைய வக்கீல் பணியையும் துறந்தார் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக வக்கீல் தொழிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட வக்கீல் பணியையே துறந்தார் இல்லையா அப்போ அப்படிப்பட்டவர் தான் தன்னுடைய வக்கீல் பணியை தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஐஎன்ஏ மக்கள் ஐஎன்ஏ மீதான விசாரணை வந்து மக்களுடைய கவர்னத்தை பெரிதும் ஈர்த்தது ஓகே எல்லா பத்திரிகைகள் அங்கங்கெல்லாம் தலையங்கங்கள் எல்லாமே தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஐஎன்ஏ மீதான விசாரணை ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அமைஞ்சது ஸோ இதுக்கு இடைப்பட்ட சமயங்களில் தான் இந்த சிம்லா மாநாடு அப்படின்னு ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸால் நடத்தப்படுது அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த சிம்லா மாநாடு நடைபெறுது ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஜூலை ஃபோர்டீன் வரைக்கும் ஐஎன்சி மாநாடு இன் சிம்லா நடைபெறுது ஓகே இந்த மாநாட்டில் வந்து ஏதாவது முடிவு எடுத்தாங்களா அப்படின்னா எதுவும் இல்லை ஸோ ஆக்சுவலி இது எந்த எதுக்கான ஒரு மாநாடு அப்படின்னா நம்மளோட கன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரிலேட்டடான இஷ்யூஸு அப்புறம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் பட் ஃபைனலாக இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை வந்து துரத்தணும் அப்படின்னா மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த சிம்லா மாநாடு இட்டு சென்றுருச்சு ஓகே அஃபிஷியலாக எந்த டிசிஷனும் எடுக்கலை ஸோ இந்த சிம்லா இருந்து மக்கள் வந்து நேரடியாக போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த சிம்லா மாநாடு வழிவகுத்துருச்சு ஸோ மக்களை திரட்டும் நோக்கில் நிறையா பொதுக்கூட்டங்கள் காங்கிரஸால் ஆங்காங்கே நடத்தப்பட்டது ஒன் மோர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வர்றதா இருந்தது ஓகே ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வர்றதா இருந்தது ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு விதமான ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இருந்தது விச் வாஸ் ஹெல்டு டு எலெக்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் ஓகே மத்திய மற்றும் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சருக்கு உரிய எலெக்ஷன் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நடக்கப் போகிறதா இருந்தது டிசம்பர் மாதம் ஸோ அந்த சமயங்களில் இப்போ எலெக்ஷன் நடக்க போனாவே அங்கே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லாம் நடைபெறும் ஆனால் இந்த இந்த ஐஎன்ஏ மீதான விசாரணை நடந்துட்டு நடந்துகிட்ருக்க இந்த சமயத்தில் தான் இது வர்றதுனால தேர்தல் கூட்டங்கள் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் ஓட்டு கேட்குறாங்களோ இல்லையோ இந்த விசாரணை பற்றிய பேச்சே முழுமையாக இருந்தது ஓகே மக்கள் கூடிய அந்த கூட்டங்களில் இந்த ஐஎன்ஏ மீதான விசாரணையுடைய பேச்சு தான் அதிகமாகவே இருந்தது ஸோ ஃபைனலாக விசாரணையின் போக்கில் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு மூணு அதிகாரிகளை தன்னோட விசாரணை வளையத்துக்குள்ளே எடுத்துட்டாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னா ஒன்று ஷானவாஸ்கான் நம்ம பார்த்தவர் அப்புறம் பிகே செகல் என்னொன்று ஜிஎஸ் தில்லான் ஓகே ஒன்னு ஷா நவாஸ்கான் பிகே செகல் அண்ட் ஒன் ஒன்று ஜிஎஸ் தில்லான் ஓகே இந்த மூணு பேரை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஓகே இந்த ஸோ இப்போ இன்னும் இந்த விசாரணை மேலே மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு பத்திரிக்கைகள் இந்த விசாரணையை உணர்ச்சி பூர்வமாக எழுத ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஜஸ்ட் ஒரு செய்தியாக இல்லாமல் மக்களது சென்றடையட்டும் புரட்சி வேட்கை தூண்டும் விதமாக உணர்வு பூர்வமாக பத்திரிக்கைகள் எழுத ஆரம்பித்து விட்டன அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கடையடைப்பு ஊர்வலம் அப்புறம் பொது வேலை நிறுத்தம் இதெல்லாம் கூட மக்கள் செஞ்சாங்க அப்புறம் ஐஎன்ஏ வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கடை கடைபிடிக்கப்பட்டது இதன் மூலமாக அந்த விசார விசாரணையை வந்து மக்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதும் நமக்கு புரியக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த வீரர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்யணும் அந்த மூணு பேரை அப்படிங்கிற கோரிக்கைகளும் ஆங்காங்கே தென்பட ஆரம்பிச்சிருச்சு இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இந்த மக்களை பொதுக்கூட்டங்களெல்லாம் கூட்டி மக்கள்கிட்ட உரையாட்டினாங்க தலைவர்கள் அப்படின்ட்டு ஸோ இந்த இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் கூட்டும்பொழுது நிறைய கூட்டும் பொழுது முஸ்லீம் லீக் சிரோன்மணி அகாலிதளம் அப்புறம் இந்து மகாசபை இந்த கட்சிகள் எல்லாமே இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா வெள்ளையரே வெளியேறு இயக்கத்திலிருந்து தங்களை தாங்களே விலக்கி வச்சுக்கிட்டாங்க இந்த முஸ்லீம் லீக் சிரோன்மணி அகாலிதள் இந்து மகாசபை இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வெள்ளையனை வெளியே இருக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தன்னை விலகி வச்சுக்கிட்டாங்க பட் இந்த ஐஎன்ஏ விசாரணைக்கு எதிரான கூட்டம் நடைபெற்றிருக்கு இல்லையா இங்கே இந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க முஸ்லீம் லீகும் அந்த எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்துட்டாங்க சிரோன்மணி அகாலிதளம் ஃப்ரம் பஞ்சாப் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க இந்து மகாசபை கலந்துக்கிட்டாங்க ஆல்சோ நான் ஒரு புக்கில் படித்த நீதி கட்சி அவங்களும் இந்த மாதிரி கூட்டங்கள்லலாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ப்ளஸ் அது இல்லாமல் வழக்கு செலவிற்கு வந்து நிதியும் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அந்த பணம் யாருக்கு அப்படின்னா சிறைப்பட்ட வீரர்களுடைய வழக்கு செலவிற்காக அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகே ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னா இந்த போராட்டம் இப்படி தீவிரம் அடைஞ்சதுனால அந்த விசாரணை நீதிமன்றம் மூவரின் குற்றத்தை உறுதி செய்தது ஓகே மூவரின் குற்றத்தை உறுதி செய்தது ஷானவாஸ்கான் பி கே செகல் மற்றும் ஜிஎஸ் தில்லான் அவர்களுடைய குற்றத்தை உறுதி செய்தது பட் கமாண்டர் இன் சீஃப் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா தண்டனையை குறைத்ததோடு விடுதலையும் செய்தார் ஓகே அந்த மூணு பேரை விடுதலை செய்துட்டாங்க அந்த வருஷம் என்ன நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜனவரி சிக்ஸ் ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜான்வரி சிக்ஸ் அந்த மூணு பேரையும் விடுதலை செய்துவிட்டார்கள் ஓகே இப்போ இந்த இது இதுதான் இதோடைய நிகழ்வாக இருக்குது ஸோ இந்த ஐஎன்ஏ விசாரணை நடந்த விதம் அப்புறம் நம்ம நிறைய பார்த்தோம் மக்களை நிறைய எல்லாம் பத்திரிகைகள் தூண்டிச்சு ஆங்காங்கே போராட்டங்கள் பிரிந்து கிடந்த இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படிலாம் பார்த்தோம் ஸோ அந்த விளைவாக என்னாச்சு இந்த ஐஎன்ஏ விசாரணை புதிய போராட்டத்திற்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுத்தது ஓகே இட் லெட் ஃபார் இட் லெட் டு அனதர் ஒன் ரிவோல்ட் ஓகே தட் இஸ் இந்தியன் ராயல் இந்தியன் மியூட்னி ஓகே தட் இஸ் ஷார்ட்லி அஸ் ரின் ராயல் இந்திய கடற்படை கழகம் ஓகே ஸோ ஓகே அதுதான் இந்த ரின் போராட்டத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது ஓகே இந்த ரின் போராட்டம் யார் சம்மந்தப்பட்ட போராட்டம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க இல்லையா குறிப்பாக கடற்படை அவர்களெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா அந்த அன்றைய சூழ்நிலை போரினால் அதாவது வேர்ல்டு வார்னால் ஏற்பட்ட போ வேர்ல்டு வார் டூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேயே முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ அந்த போரினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு விலைவாசி உயர்வு அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் தானிய பற்றாக்குறை தொழிற்சாலை மூடல் ஆட்டுரைப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள்னால மக்களும் அதிருப்தியில் இருந்தாங்க ஓகே மக்கள் இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போ அந்த நேவி இருக்குல்லையா ராயல் இந்தியன் கடற்படை அங்கே எப்படி இந்த கழகத்தின் விதை ஆரம்பித்தது அப்படின்னா ஹெச்எம்ஐஎஸ் தால்வார் அப்படின்னு ஒரு கப்பல் ஓகே இட் இஸ் அ வார்ஷிப் இங்கே படம் போட்டு படம் வந்து படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஹெச்எம்ஐஎஸ் தால்வார் ஒரு போர் கப்பல் இதுடைய ரேட்டிங் அதாவது மாலுமி ஓகே ரேட்டிங்னு சொல்கிறாங்க அந்த மாலுமி வந்து பிசி தத் என்பவர் என்ன பண்ணுறாரு இந்த கப்பலுடைய ஓரத்தில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடுறாரு ஓகே இதை பார்த்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆல்சோ இந்த போராட்டம் வந்து இதை பார்த்து ஒரு ஆயிரத்தி நூறு மாலுமிகளும் போராட்டத்தை ஆரம்பிக்க போராட ஆரம்பிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருந்தது அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதாவது இந்த வெள்ளையர்கள் அப்படின்னா அவங்க உயர்ந்தவங்க இந்தியர்களாக இருக்கவங்க வந்து தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இனப்பாகுபாடு அதுக்கப்புறமேட்டு அவங்க கப்பலில் வந்து உணவு வந்து சரியாக கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ரெண்டு கோரிக்கைகளையும் சேர்த்து கொண்டு இவங்க போராட ஆரம்பித்தாங்க இந்த ஆயிரத்தி நூறு எல்லாம் சேர்ந்து ஓகே தென் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி எயிட்டீன் என்ன பண்ணுறாங்க இந்த பிசி தத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஓகே ஸோ அவர் வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு எழுதினார் அதை பார்த்து நூறு ஆயிரத்தி நூறு மாலுமிகளும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட தொடங்கினாங்க என்ன விஷயம்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பேட் அன்ஹைஜீனிக் பேட் அண்ட் அன்ஹைஜீனிக் ஃபுட்டு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க கழகத்துக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிசி தத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்க அரஸ்ட் பண்ணிடுறாங்க தட் இஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஃபிப்ரவரி எயிட்டீன் ஸோ இதன் மூலமாக கலகம் கட்டு கடங்கிச்சா அப்படின்னு இல்லை அது வந்து க க கலகம் வந்து ரொம்ப வெடித்து பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னாச்சு கோட்டை கொத்தளத்தில் இருந்த மாலுமிகளும் இணைந்தனர் கப்பலில் இருந்த மாலுமிகளை விட்டுட்டு இப்போ கோட்டை கொத்தளத்தில் இருந்த மாலுமிகளும் இந்த போராட்டத்தில் இணைந்தனர் தென் பாம்பே சிட்டிக்குள்ளே என்னாச்சு இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொடை கொடிகள் அப்புறம் முஸ்லீம் லீக் கொடி இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒருங்கிணைந்த கொடிகளெல்லாம் வச்சுட்டு இந்த மாலுமிகள் வந்து போற கோஷங்கள் பிரிட்டிஷுக்கு எதிரான கோஷங்கள் போடுறாங்க ஓகே ஸோ இப்போ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் முப்படை கழகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்பட போகுது ஓகே இது வரைக்கும் நேவி தான் போரிட்டுருந்தாங்க அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எப்போ முப்படைகளும் சேரப்போகுது அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ பாம்பே இப்போ இவங்க இந்த இராணுவ வீரர்கள் அதாவது கடற்படை வீரர்கள் போராடுறதை பார்த்து பாம்பே டெக்ஸ்டைலில் இருக்கிற ஒர்க்கர்ஸும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பாம்பேயில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்புறம் பால் பாம்பே கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வியாபார சங்கங்களும் இதில் சேர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ட்ரேட் யூனியன்ஸ் அப்புறம் பொது வர்த்தகம் பாதித்தது வர்த்தகர்கள் சேர்ந்ததுனாலே பொது வர்த்தகம் பாதிச்சிருச்சு ரயில்வே எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க தென் இந்த பாம்பே கழகத்தை ஓகே இந்த இதுக்கு பேர் பாம்பே கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்பே கழகத்தை அறிந்து ஃபெப்ரவரி நைன்டீன்த்தில் வந்து ஹெச்எம்ஐஎஸ் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற கப்பலில் உள்ள மாலுமிகளும் போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க ஓகே ரெண்டு கப்பல் வருது ஒன்று ஹெச்எம்ஐஎஸ் தால்வார் இன்னொன்று ஹெச்எம்ஐஎஸ் ஹிந்துஸ்தான் தால்வாரில் தான் போராட்டத்தின் விதை தொடங்கியது ரின்னுடைய விதை தொடங்கியது தென் ஹெச்எம்ஐஎஸ் உடைய ஹிந்துஸ்தான் ஹெச்எம்ஐஎஸ் ஹிந்துஸ்தான் கப்பலில் இருக்க மாலுமிகளும் இப்போ போராட்டத்திற்குள் களம் இறங்கிட்டாங்க அப்புறம் கராச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலில் உள்ள பிறரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க ஓகே தென் இப்போ இந்த மில்ட்ரி வந்து என் நேவிக்கும் பரவிருச்சு ஓகே ஸோ அது எப்படி அப்படின்னா எழுபத்தெட்டு கப்பல் இருபது கரை சார்ந்த ப பணியிடங்கள் அப்புறம் அங்கே இருந்த இருபதாயிரம் மாலுமிகள் என ஃபெப்ரவரி பதினெட்டு இந்த போராட்டம் தீவிரமடைந்தது ஓகே ஸோ பம்பாய் பூனா கல்கத்தா ஜெசூர் அம்பாலா ஓகே இந்த இடங்கள்லாம் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஊழியர்கள் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வரைக்கும் பார்த்தது அது நேவி உடைய போராக இருந்தது ஸோ பம்பாய் பூனா கல்கத்தா ஜெசூர் அம்பாலா இந்த இடங்கள்லேருந்துலாம் இந்த இடங்களில் உள்ள ராயல் இந் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஊழியர்களும் போராட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தென் இப்போ காலால் படை இருப்பாங்க இல்லையா அது ஜபல்பூரில் உள்ள ஐஎன்ஏ சிப்பாய்களும் போராட்டத்திற்கு இறங்கி விட்டார்கள் ஸோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க கொடிகளெல்லாம் இந்த முப்படைகளும் ஒருங்கே வச்சுருந்தாங்க எந்தவித பிரிவினை இல்லாமல் காங்கிரஸ் கொடி முஸ்லீம் லீக் கொடி அப்படி என்ன என்னென்ன அமைப்புகள் இருக்கோ சுதந்திர அமைப்புகள் இருக்கோ அந்த கொடிகளெல்லாம் வச்சுட்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட தொடங்கினர் ஸோ இதெல்லாம் பார்த்த பார்க்கும்போது நிலைமை வந்து ரொம்ப ஒஸ்டாக போகுது அப்படின்றத பிரிட்டிஷார் உணர்ந்தாங்க அதே சமயம் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த போராட்டத்தை வந்து சமாதானப்படுத்தணும் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கெல்லாம் முயற்சியை ஏற்படுத்தினாங்க ஓகே ஃபைனலாக எப்படி இருந்தாலும் இந்த ராயல் இந்தியனின் கடற்படை மாலுமிகள் போராட்டம் வந்து இந்திய தேசிய இயக்க வரலாற்றில் ஒரு உன்னதமான பக்கம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் கடைசி அத்தியாயமாக திகழ்கிறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதோடைய ரின் டாபிக் முடியுது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவேகானந்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டுட்டோரியல்ஸ் சேனல் நன்றி வணக்கம்